ओम श्री गणेशाय नमः ओम श्री सरस्वते नमः ओम श्री गुरुभ्यो नमः सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतो वन्दे भगवंत पुनः पुनः समस्त जन कल्याणे निरंतर करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्परं सद्गुरुं ब्रह्मविद्परं हरिओम नम गीता ध्यान श्लोकम सेंद सोल्ला ओम पार्थाय प्रतिबोधिता भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराण मुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्बत्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी भगवद्गीते भवद्वेषिणी நம்ம 15 வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா 15வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோமா 15 ஓகே நம்ம இதுன்னு படிக்கலாம் ஓகே 14 15 ரெண்டும் சேர்ந்து படிக்கலாம் 14 15 ஃபிஃப்த் சாப்டர் ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுஹ न कर्म फल संयोगं स्वभावस्तु प्रवर्तते नादत्ते कस्यचित् पापं न चैव सुकृतं विभुः अज्ञानेनावृतं ज्ञानं तेन मुह्यन्ति जन्तवः இங்க முக்கியமா என்ன சொல்ல வராங்க இந்த கன்க்ளூடிங் வெர்சஸ் இதுல அப்படி பார்த்தா ஆத்மாவுக்கும் கர்மத்துக்கும் கர்ம பலனுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை இவ்வளவுதான் இதுதான் விஷயம் ஃபைனலா என்ன பாயிண்ட் அப்படி கேட்டா ஆத்மா வந்து அகர்த்தா அபோக்தா அது மட்டும் கிடையாது அது அகர்த்தா அபோக்தாவா இருக்கட்டும் ஆனா அது இந்த உடலெல்லாம் அது வேலை செய்ய வைக்கதோ இந்த உடலை வேலை செஞ்சு வைக்க வச்சுட்டு அது மூலமா அந்த உடலுக்கு பலனையும் அது ஏற்படுத்துதா அப்படின்னா ஆத்மா அதுவும் செய்யலை ஆத்மா தானும் கர்த்தா கிடையாது போக்தா கிடையாது இந்த உடலுக்கு இருக்கக்கூடிய கர்த்தத்துவம் இந்த உடல் மனம் புத்திக்கு இருக்கக்கூடிய கர்த்தத்துவமும் அந்த ஆத்மா உண்டு பண்ணுவதில்லை அதனால என்ன இந்த உடல் மனம் புத்திக்கு ஏற்படுகின்ற அனுபவங்கள் போக்திருத்துவம் பலன் அனுபவிக்கிறது இல்லையா அதையும் இந்த ஆத்மா ஏற்படுத்துவது இல்லை இதுதான் இங்க சொல்ல வந்தது நாதத்தே நாதத்தே கசிசித் பாப்பம் நச்சைவ சுக்ருத்தம் விபுகம் பாப புண்ணியம் இது இரண்டையுமே நான் உண்டு பண்ணுவதில்லை அப்படின்னு அர்த்தம் அந்த பாப புண்ணிய பலன்களை இவன் அனுபவிக்கும்படியாக நான் செய்யவில்லை அப்போ எங்கிருந்து வருது இந்த உடல் மனம் புத்திக்கு அப்படின்னா சுபாவஸ்து பிரவர்த்தது அது வந்தது இல்லையா ஓகே 14 ஸ்லோகத்துல இருக்கு அதெல்லாம் எப்படி ஏற்படுகிறது சுபாவம் சுபாவத்துக்கு என்னது மாயை நம்ம சொன்னோம் மாயை அதுதான் ஏற்படுத்துவதே தவிர ஆத்மா கிடையாது ஓகே அஜ்ஞானேன் ஆனா என்ன நினைக்கிறாங்க இந்த மக்கள் அஜ்ஞானியின் ஆவர்த்தம் ஞானம் தேன முக்கியத்தி ஜெந்தவக ஆனா இந்த தன் ஆத்ம ஞானத்தை தன் சொரூப ஞானத்தை அஜ்ஞானம் வந்து மறைச்சிருக்கு அதனால என்ன பண்றாங்க அந்த அஜ்ஞான இருளிலேயே ஜெந்தவக முக்கியந்தி அதில் மூழ்கி இருக்கிறார்கள் என்ன மூழ்கி இருக்கிறார்கள் எதில் மோகம் அடைகிறார்கள்னா நான் அகர்த்தா அபோக்தா அப்படின்னு தெரிய அந்த அனுபவம் அது இருக்கணும் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே அது இல்லாம தன்னான என்ன நினைச்சுக்கிறாங்க தான் கர்த்தா தான் போக்தா அப்படின்னு நினைக்கிறாங்க நான் கர்மம் செய்பவன்
நான் கர்ம பலனை அனுபவிப்பவன் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அவங்க சொரூபம் என்னது, அவங்க அகர்த்திரு ஆத்மஸ்வரூபம், ஒவ்வொருத்தருமே ஆத்மஸ்வரூபம். சரி, இப்ப நமக்கு ஒரு டவுட் வரணும். என்ன டவுட்னா, சரி அஜ்ஞானம் தானே காரணமாக இருக்கு. எதை பற்றி அஜ்ஞானம், ஆத்மாவை பற்றி அஜ்ஞானம், அதுதான் காரணம். அந்த அஜ்ஞானம் நீங்கிட்டா நமக்கு என்ன அனுபவம் வரும், அகர்த்தா அபோக்தா அந்த அனுபவம் வந்துடும். சரி, இதை நம்ம பார்த்துட்டு அப்புறமா அடுத்த ஆழ்ந்த கருத்தை நம்ம படிக்கலாம். இப்ப பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டாங்க. பிரச்சனை என்ன, அஜ்ஞானம் ஆவருத்தம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவக. இந்த ஞானமானது அஜ்ஞானத்தினால், எந்த ஞானம், ஆத்ம ஞானம், நம் சொரூப ஆத்மாவை பற்றிய சொரூப ஞானம் அஜ்ஞானத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் என்ன பண்ண, அந்த அஜ்ஞானத்துக்கு 14வது ஸ்லோகத்துல என்ன வேர்டு கொடுத்தாங்க, சுபாவஸ்து பிரவர்த்ததே, சுபாவம் கொடுத்தாங்க, மாயின்னு டோட்டலா கொடுத்துறாங்க. இண்டிவிஜுவலா இருக்கும்போது அஜ்ஞானம்னு சொல்றாங்க. அங்க 14வது ஸ்லோகத்துல சுபாவம்னு சொன்னதுதான் இங்க அஜ்ஞானத்தினால் மோகம் அடைந்திருக்கிறார்கள். அந்த மோகம் என்ன பண்ணும், இல்லாததை இருப்பது போல காட்டுகிறது. அப்ப என்ன, இந்த என் சொரூபம் வந்து அகர்த்திரு ஆத்மஸ்வரூபம், ஆனா அது எப்படி காட்டுது, நான் கர்த்தான்னு காட்டுகிறது, நான் கர்த்தாவாகவும் நான் போக்தாவாகவும். இது எல்லாத்தையும், எல்லா விதமான கர்த்தத்துவம் போக்திருத்துவத்தையும் ஆத்மாவுக்கு நிராகரிக்கப்படுகிறது, ஆத்மாவுக்கு எதுவுமே கிடையாது, இதுதான் இங்க ஃபைனல். சரி, அப்படின்னா என்ன பண்றது, இந்த அஜ்ஞானத்தினாலதான் எல்லாரும் கஷ்டப்படுறோம். அப்படின்னா அந்த அஜ்ஞானம் நீங்கிட்டா நம்ம சொரூப ஞானம் வந்துடும். இது அடுத்த பாடல் படிக்கலாம். ஞானே நது தத ஞானம், ஞானே நது தத ஞானம், ஞானே நது தத ஞானம், ஞானே நது தத ஞானம், ஏஷாம் நாசிதமாத்மனஹ, ஏஷாம் நாசிதமாத்மனஹ, ஏஷாம் நாசிதமாத்மனஹ, ஏஷாம் நாசிதமாத்மனஹ, தேஷாம் ஆதித்யவ ஞானம், தேஷாம் ஆதித்யவ ஞானம், தேஷாம் ஆதித்யவ ஞானம், தேஷாம் ஆதித்யவ ஞானம், பிரகாஷயதி தத்பரம், பிரகாஷயதி தத்பரம், பிரகாஷயதி தத்பரம், பிரகாஷயதி தத்பரம். சரி, ஞானே நது தத ஞானம், ஏஷாம் நாசிதமாத்மனஹ, தேஷாம் ஆதித்யவ ஞானம், பிரகாஷயதி தத்பரம். ஆத்மனஹ தத் அஜ்ஞானம். ஓகே, ஆத்மாவை குறித்த தத்ஞானம். ஓகே, ஆத்மனஹ ஞானேன, ஆத்மா பற்றி ஞானத்தால், ஏஷாம் தத் அஜ்ஞானம், ஏஷாம் யாருடைய அந்த அஜ்ஞானம் நாசமாக்கப்படுகிறதோ, அதாவது ஆத்ம ஞானத்தால் யாருடைய அஜ்ஞானம் அழிகிறதோ நீங்குகிறதோ அவர்களுக்கு தத் ஞானம் ஆதித்யவத் பரம் பிரகாஷயத்து, அவர்களுக்கு அந்த ஞானமானது சூரியன் போன்று பரம் பிரகாஷயத்து மிக உயர்ந்ததாக ஒளிர்கின்றது. அப்படின்னு அர்த்தம், தன்னுடைய ஆத்ம சைத்தன்ய சுரூபம் அனுபவத்துக்கு வருதுன்னு அர்த்தம், நன்றாக அனுபவத்துக்கு வருகிறது. இப்போ ரெண்டு விஷயம் என்னது, கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு, 14 வரணும். நான் வந்து எந்த விதமான கர்த்திருவம் போக்திருத்துவத்தை நான் செய்வதில்லை, இந்த உடலுக்கும் கொடுப்பதில்லை, உடல் மனம் புத்தி கொடுப்பதில்லை, அதனால அது மட்டும் கிடையாது அந்த பலன்களையும் உண்டு பண்ணுவதில்லை. இந்த கர்த்திருவம் போக்திருத்துவம் மூலம் என்ன வருது, பாப புண்ணிய பலன்கள் வருது, அதையும் நான் பண்ணுவதில்லை. எல்லாமே சுபாவத்தினால் அஜ்ஞானத்தினால் இந்த ஜீவர்கள் தங்களுடைய சொரூபத்தை மறந்து அஜ்ஞானத்தினால் அவர்கள் தங்களை கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் நினைத்து கொண்டு பாப புண்ணியங்களை பெற்று அதற்கு தகுந்த பிறப்பிறப்பு சூழலில் ஒன்று கொண்டிருக்கிறார்கள். கம்ப்ளீட்டா. இதுக்கு என்ன, இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன தீர்வு, இதுக்கு என்ன தீர்வுனா, யாருக்கு தங்கள் ஆத்ம ஞானத்தினால் இந்த அஜ்ஞானம் அழிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு தன் சொரூப ஞானம் நன்றாக பிரகாசிக்கின்றது.
இதுதான் இப்போ ஓகேங்களா. இப்போ நம்ம இங்க என்ன தெரிஞ்சுக்கணும், அது இங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, என்னது அது சுபாவம் அஞ்ஞானம்னு சொல்றாங்களே, அது எப்படி இது மறைக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு 1000வது தடவை நம்ம இந்த எக்ஸாம்பிள் சொன்னா கூட நம்ம அப்படியே லைட்டா விட்டுருவோம், மறந்துருவோம் அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா இது புரிஞ்சு எங்களுக்கு இது புரியவே மாட்டேங்குது சார், இந்த சுபாவம் மாயா அஞ்ஞானம் இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. இது மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மறந்து போறோம்னு அர்த்தம். இது ரொம்ப அழகா சாஸ்திரம் வந்து அவ்வளவு அழகா உதாரணங்களோட நம்ம அனுபவத்துல இருக்கக்கூடிய உதாரணங்களோட விளக்குகிறது. ஆனாலும் நம்ம மறுபடியும் அதை மறந்துடுறோம், வேற ஏதாவது ஒரு காரணம் தான் நல்லா இருக்குமே, சே இது வேணாமே அப்படின்னு தோணுது. அதனாலதான் இந்த காரணத்தை வந்து ஒத்துக்க முடியறது இல்லை நம்மளால. எப்படி இந்த அஞ்ஞானம் இந்த ஆத்ம ஞானத்தை மறைக்கிறது, எப்படி வந்து இந்த ஞானம் வந்து ஏற்பட்ட உடனே இந்த அஞ்ஞானம் விலகி என் சொரூப ஞானம் எனக்கு மீண்டும் நான் உணர்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இது, இந்த கேள்வி. இதுக்கு நான் முன்னாடியே பல தடவை இந்த உதாரணம் எந்த கிளாஸ் வேணாலும் போனாலும் இந்த உதாரணம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம கம்ஃபர்டபுளா மறந்துடும், மறந்துட்டு எனக்கு புரியவே மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் வந்து சும்மா சரிங்களா, இது புரியல, இது வந்து அவ்வளோ ஒன்றும் அனுபவத்துக்கு அப்பாற்பட்டு இவங்க சொல்லலை. சரி இப்போ என்னன்னு பார்க்கலாம். அது என்னன்னா இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்க, எப்படின்னா இந்த ஸ்லோகத்தை வச்சு தான் நம்ம அந்த எக்ஸாம்பிள் அப்படியே பார்த்துக்கணும் சரிங்களா. அந்த ஸ்லோகத்தை அப்படியே அப்ளை பண்ணிக்கணும் அந்த எக்ஸாம்பிளுக்கு. இப்போ தூக்கம் கனவு இருக்கு, கனவு இருக்கு, நமக்கு தூங்க போறோம், அது கனவு வருது. இப்ப அங்க என்ன நடந்தது, என்ன நடந்ததுன்னா தூங்குறவ நல்லா நான் படிச்சுலாம் பாருங்களேன், கிராச சொல்றேன் வேதாந்தத்தெல்லாம் மறந்துருங்க, நம்ம பிராக்டிக்கலா பார்க்கலாம். அந்த வேதாந்தம்ன்றது சில பேருக்கு என்னமோ புரியாத மாதிரி அது தேரட்டிக்கல் நினைச்சுக்கிறாங்க, அந்த வேதாந்தம் தான் பக்கா பிராக்டிக்கல். ஆனா அந்த வார்த்தை வேண்டாம். இப்ப நம்ம படுக்க போறோம், படுக்கும்பொழுது அந்த படுத்திருக்கான் இல்லையா, கண்ணை மூடி படுத்துட்டான். ஆனா அவன் தூங்குறானா கனவு கண்றான் நமக்கு தெரியாது. அவன் படுத்துறான், நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றான், அவர் தூங்குறாருப்பா, அவர் தொந்தரவு பண்ணாதீங்க சரி. அப்படின்னா என்னத்த, அவர் படுத்துட்டு இருக்காரு. அங்க படுத்த உடனே என்ன ஆகுது, என்ன ஆகுது பாருங்க, அந்த படுத்த உடனே அந்த கனவு வரும் பொழுது தன்னுடைய தற்போதைய நிலையை முழுவதும் அவன் மறந்து விடு. வந்து என்னோட வீட்டுல என்னுடைய படுக்கை அறையில நான் படுத்துக் கொண்டிருக்கிறேன், இப்படி நான் இப்படிப்பட்டவன் நான் படுத்திருக்கேன்றத மறந்துடுறான் கரெக்டா. அதுக்குதான் அதுதான் விஷயம், அது மறந்து போறான் பாருங்க. அதுக்கு பேர் என்ன, மறைப்பு சக்தி. அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம், மறைப்பு சக்தி. இந்த அஞ்ஞானம் மாயை என்ன பண்ணுது, ரெண்டு வேலை பண்ணுது. ஒண்ணு நிகழ் அனுபவத்தை, நிகழ்காலத்துல நம்ம இருக்கக்கூடிய அனுபவத்தை மறைக்க. சரி வந்து போச்சு தூக்கத்துல பரவாயில்லன்னு பார்த்தா வேற ஒண்ண தோற்றுவிக்கிறது. என்ன பண்ணுது, அப்படியே கனவு உலகம், கனவு உலகத்தை தோற்றுவிக்கிறது. அப்ப அந்த கனவு உலகத்துல யாரு, இங்க படுத்திருக்கான் பாருங்க, அவரே தான். படுத்தவனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கானு தெரியாது, அவரே வேற ஒரு அவதாரம் எடுக்கிறார் கனவுல. கனவுல வந்து அவரே எல்லாத்தையும் செய்யறார். இப்போ அந்த தூங்குறவனை போய் கேட்டா, படுத்திருக்கான்ல அவங்க கிட்ட போய் கேட்டா, நீ தானே வந்து கனவு உலகத்தை ஏற்படுத்தினது, நீ தானே கலவு உலகத்துல வந்து எல்லாரையும் தொல்லை பண்ணது, எல்லார்ட்டையும் எல்லாரையும் தொல்லை பண்ணிட்டு இருந்தது நீ தானே. அவன் என்ன சொல்லுவான், நான் கர்த்திருத்வம் திருத்தி லோகசே பிரபு, இதே தானே சொல்லுவான். ஏய் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் பாட்டு பெட்ல படுத்திருக்கேன், நான் என்ன பண்ண எனக்கு தெரியவே தெரியாது. அந்த படுத்துட்டு இருக்கிறவனுக்கும் அந்த தன் நிலை மறந்து அவன் கனவு உலகத்துல பிரவேசித்து கனவு உலகத்துல இருக்கிற அத்தனமாவும் தன்னைத்தானே தோற்றுவிக்கிறது இல்லையா, இது வந்து அவனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, படுத்துட்டு இருக்கவனுக்கும் அந்த கனவுல இருக்கணும் சம்மந்தம் கிடையாது. அப்ப இது யார் பண்ணது, அவனா பண்ணா, நான் இப்ப வந்து படுத்துட்டு இத மறந்துட்டு நான் ஜாலியா கனவு உலகத்துல போய் ஊர் சுத்த போறேன். இப்படி இவன் கான்சியஸா பண்ணாக்க அப்ப என்ன சொல்லலாம், சரி அவன் தான் பண்றான்னு சொல்லலாம். கான்சியஸா பண்ணா, நான் பிளான் போட்டு பண்றேன், இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போறோம், இப்ப நான் வந்து கொடைக்கானல் போறேன், இமாலயாஸ் போறேன் அப்படின்னு பிளான் போட்டு நம்ம போனோம்னா அது நான் தான் பொறுப்பு, நான் தான் ஆசைப்பட்டேன், நான் தான் அதுக்கான பிளான் போட்டேன், நான் அதை நிறைவேற்றுறேன். ஆனா கனவுல அப்படி நடக்கலையே, இவ என்ன பண்றான், படுத்து போறான், அவ்வளவுதான் படுத்துட்டான். அந்த அது அங்க என்ன ஆகுது, அங்க என்ன ஆகுதுன்னா தன்னை மறப்பதும் வேறு ஒன்று தோற்றுவிக்கப்படுவதும் அவன் திட்டம் போட்டு பண்ணல. அப்ப யார் பண்றா, யார் பண்றானா, மறைப்பு சக்தி தோற்ற சக்தி. இதுக்கு ஒரு ரெண்டு நடக்குது இல்ல, எஃபெக்ட்ல இருந்து காசுக்கு போறோம் பாருங்க,
எஃபெக்ட பாக்குறோம், என்ன நடக்குதுன்னு பாக்குறோம். இவன் தன்னை மறைக்கிறான், அப்ப மறைக்கின்ற சக்தி ஒண்ணு அங்க செயல்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வேறு ஒரு உலகம் தோற்றுவிக்கப்படுகிறது. அதுல எல்லாமே இவனும் இருக்கான், எல்லாமே இவன் தான், இவன் மனதுதான். அப்போ அது தோற்றுவிக்கிற சக்தி இருக்கு. ஓகேங்களா, இதுதான் இங்க சொல்றாங்க. இது யார், இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து என்ன பேர் கொடுக்குறோம், அஞ்ஞானம், மாயா, சுபாவம். இந்த மறைப்பு சக்தி, தோற்றுவிக்கிற சக்தி, இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே பேர் சொல்லுங்க அப்படின்னா அஞ்ஞானம், மாயை, சுபாவஸ்து பிரவர்த்தத்தை. இது எங்க இருக்குன்னு கேட்டா தெரியாது, ஆனா எங்க இருக்க பாசிபிலிட்டி இருக்குன்னா அவங்கிட்டதான் இருக்கு. யார்கிட்ட இருக்கு, படுக்க போனால அவங்ககிட்டதான் இருக்கு. பக்கத்து வீட்டுக்கிட்டே இருக்கு கிடையாது, என் கடமை வந்து நான் தானே, என்கிட்ட தானே இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த அஞ்ஞான மாயைன்றத உதாரணமாக நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, உதாரணத்துக்கு, உதாரணத்துக்கு தெரிந்து கொள்ளணும்னா நம்ம கிட்ட இது இருக்கு பாருங்க. நம்ம கிட்ட இது ரெண்டுமே இருக்கு, அனுபவத்துல, அனுபவத்துல இருக்கு. இதுதான், இதே விஷயம்தான் இந்த கனவுக்கு அப்ளை பண்றத இந்த மொத்த பிரபஞ்சத்துக்குமே அப்ளை பண்ண சொல்றது சாஸ்திரம். இந்த கனவுக்கு வந்து நம்ம ஒரு உதாரணம் மூலமா பார்த்தோம், எப்படி என்கிட்ட இருக்கின்ற அஞ்ஞான சக்தி என்னுடைய நிகழ்கால உலகை மறைத்து ஒரு கனவுலகத்தை சிருஷ்டித்து நான் அங்க பயணம் பண்ணி கொண்டிருக்கேன். சரி, இப்போ இவன் படுத்திருக்கவன்ட்ட கேட்டா என்ன சொல்லுவான், 14 ஸ்லோகம் சொல்லுவான், நீ தானே எல்லாத்து காரணம், நான் கர்த்திருவம், நான் கர்மானி, லோகஸ் சிஜதி பிரபுகு, நான் கர்மஃபல சம்யோகம். நீ கன உலகத்துல யார் யார்கிட்ட அடி வாங்கினியோ, என்னென்னலாம் வந்து கடன் வாங்கினியோ, அதெல்லாம் அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறது நான் ஒண்ணுமே பண்ண, நான் பாட்டு படுத்துட்டு இருக்கேன்பா, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ அப்ப யார் பண்றா, சுபாவஸ்து பிரவர்த்தது, அஞ்ஞானம் பண்ணுகின்றது. அஞ்ஞானம் என்ன பண்ணுது, இவனுடைய நிகழ்கால நினைவை மறைத்து கனவுலகை தோற்றுவிக்கிறது. இது புரியலையா, இது ரொம்ப கஷ்டமா இருக்காது, இது ரொம்ப கஷ்டமா இருக்கா பாருங்க எங்களுக்கு. ஐயோ இது மாயை, மாயினா புரியாது, அஞ்ஞானம்னா என்ன சொல்றாங்கன்னு புரியாது. தெளிவா சொல்றாங்க இதுதான் விஷயம், ஒன்று மறைக்கிறது, ஒன்று தோற்றுவிக்கிறது. இது எல்லாருக்குமே அனுபவம் இருக்கு. ஓகேங்களா, இது என்ன சொல்ல வராங்கன்னு அப்போ அடுத்தது பாருங்க. அப்ப என்ன பண்றாங்க, அடுத்த பாட்டு, நாதத்தே கசிச்சித் பாபம் நச்சைவ சுக்ருத்தம் விபுவோம். அந்த கனவுலகத்துல இருக்கிறவனுக்கு நான் ஒன்னும் பாப புண்ணியம் எல்லாம் கொடுக்கலப்பா, அவன் அவன் அங்க என்ன தோணுதோ அவன் அதை பண்ணிட்டு அவனே அனுபவிக்கிறான் பாப புண்ணியத்தெல்லாம், எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போ இது நமக்கு அனுபவத்திலே இருக்கு, படுத்துட்டு இருக்கிற எனக்கும் கனவுலகத்துல இருக்கிறவனுக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. இன்பிட்வீன் என்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு, அதுக்கு என்ன பேர் கொடுக்கணும்ல, இது நடக்குது இல்ல, அப்ப அதுக்கு என்ன பேர் கொடுக்கணும், யார் பண்ணா தெரியாது, அறியாமை, தெரியாதுன்னா அறியாமை. அப்ப என்கிட்ட ஒரு அறியாமை, அஞ்ஞானம்ன்ற சக்தி இருக்கு, அந்த சக்தி வந்து இதை செய்கின்றது. எப்பெல்லாம் கனவு வருதோ இது நமக்கு தெரியுது, தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உட்காந்து ஜோசியம் பார்க்கக்கூடாது, கனவுக்கு ஒரு ஜோசியம் பார்க்கக்கூடாது. அது வேதாந்தத்தை அங்கே அப்ளை பண்ணும், எப்படா இது வந்தது, ஓ இதை தான் சொல்றாங்களோ, ஆனா அந்த கனவுல நடந்த எந்த பாவ புண்ணியத்துக்கும் நல்லது கெட்டதுக்கும் நான் பொறுப்பு இல்லையே, அது ஆட்டோமேட்டடா இந்த அஞ்ஞானம், அஞ்ஞானத்தினால் மூழ்கி, நான் அஞ்ஞானத்துல மூழ்கும் பொழுது இதெல்லாம் நடந்தது. அந்த அஞ்ஞானம்ல தான் நமக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்றோம் நம்ம, இல்ல தூக்கத்துல, கனவையும் தாண்டி, கனவையும் தாண்டி. அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம், நம்ம கனவு உதாரணத்தை பார்த்தோம் இந்த இந்த ஸ்லோகங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, இப்ப என்ன பண்றாங்க, இப்ப 14 ஸ்லோகத்துல என்ன சொன்னாங்க, அதுக்கு தீர்வு ஞானி நிறுத்தத்தை அஞ்ஞானம், இந்த கனவுலகத்துல இருந்த கனவுலகத்தை தோற்றுவித்த இந்த அஞ்ஞானம் இவன் நிகழ்வுலகத்தை உணர்ந்தவுடன் அந்த கனவுலகம் நீங்கி விடுகிறது. ஓகேங்களா, தன்னுடைய விழித்த உடனே என்ன ஆயிடுச்சு, இது எல்லாமே கனவுதான், அந்த கனவு என்கிட்ட இருந்த அஞ்ஞானம் தோற்றுவித்தது. இது புரியுது இல்லையா, இந்த 16 ஸ்லோகம் வந்துட்டோம் இப்போ. அப்ப என்ன அது, தேசம் ஆதித்ய விஞ்ஞானம் பிரகாஷயதி. அப்பா ஒரு உலகத்திலேருந்து தப்பிச்சு இங்க வந்துட்டேன் நான், பிரகாசமா இருக்கு, இதுதான் நான். இங்க பிரகாசமா இருக்குன்னு நான் நடத்தும், அங்க லைட் அடிக்கிறாங்கன்னு நடத்த கிடையாது, 1000 வாட்ஸ் என் மைண்டுக்குள்ள அப்படியே ஒரு லைட் ஒளி வருது, எதுவும் வராது. இங்க என்ன சொல்றாங்க, இதுதான் நிதர்சனம், இதுதான் நான், என்னுடைய உண்மையான சொரூபத்தை பளிச்சுன்னு நான் உடந்துட்டேன், இதுதான் நான். அந்த கனவுல இருந்து அந்த கனவுலகத்துல எவ்வளவு துன்பம் அனுபவிச்சோமோ எதுவுமே யாரும் கிடையாது, விழித்த உடனே
பிரகாஷயதி தத்பரம், நான் என் சொரூபத்துக்கு வந்துட்டேன், தப்பிச்சேன், இல்லைன்னா என்ன அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க கனவுல, அப்படிதானே சொல்லுவாங்க. ஏதோ ஒரு கடங்காரன் துரத்திட்டு வந்தா, புலி துரத்துச்சு, ஏதோ ஒண்ணு டக்குன்னு எழுந்துச்சாச்சு பாருங்க. இதுதான் இங்க அர்த்தம். தேஷாம் ஆதித்ய விஞ்ஞானம் பிரகாஷயதி தத்பரம், விழித்தவுடன், நம்ம விழிப்புணர்வு வந்தவுடன் அந்த உண்மையான நான் யார் அது நமக்கு நிதர்சனமாக, அனுபவமாக, சாட்சாத்கார அனுபவமாக தெரிகின்றது. இது யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், வேற யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம், நீ தான் இது அந்த கனவுல இருந்தவன், நீ இல்லப்பா, எங்களுக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை, எங்களுக்கே தெரியும், சொல்றோம்ல. அப்ப இது யாரும் தேர்ட் பார்ட்டி வேண்டியது இல்லை, என்னுடைய ஞானம் எனக்கே வந்துடும், என்னை பற்றிய ஞானம் வந்தவுடன் இது அத்தனையும் கடவு, அது வேற, அதெல்லாம் அஞ்ஞான காரியம், அது நமக்கே தெரியும் அந்த அனுபவம் ஏற்படும் போது. அதை சொல்றதுதான் தேஷாம் ஆதித்யவத் ஞானம். எப்படி சூரியன் வந்து பிரகாசமா இருக்கு, அது அதை காமிக்கிறதுக்கு ஏதாவது வெளிச்சம் வேணுமா, அந்த மாதிரி என்னுடைய ஆத்ம நிலையை நான் உணர்ந்தவுடன் இந்த உலகம் எப்படிப்பட்டது, நான் யாருங்கிறத வேற எதுனாலையும் வேற எந்த விதமான கருவிகளும் தேவையில்லை, எனக்கு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுலயே எனக்கு புரிகிறது. இதுதான் சொல்றாங்க, சூரியன் போன்று பரமாத்மாவை பிரகாசிக்க செய்கிறது. அந்த பிரகாசம் ஒளி, தியானத்துல நான் ஒளியை பார்த்தேன், இப்பெல்லாம் அர்த்தம் கிடையாதுங்க. அங்க என்னை நான் அறிந்து கொண்டேன், நான் யார், கனவுல இருந்தது நான் இல்லை, இதுதான் நான். அப்ப எவ்வளவு பிரகாசம் பாருங்க, இவ்வளவு நான் இருள தானே இருந்தோம், அது இந்த இருளை, இருளையும் ஒளியும் உருவப்படுத்துறதுக்காக இந்த ஆதித்யவத் இது மாதிரிலாம் சொல்றாங்களே தவிர, அங்க ஏதோ லைட் வரும்னு நினைச்சு கூடாது. சில பேர் தியானத்துல வந்து ஒளி வந்தது, நான் ஒளியை பார்த்தேன், அதுதான் ஆத்மாவா, ஆத்மா ஒளினா அவ்வளோ அவ்வளோதான், அப்புறம் ஃபியூஸ் போயிடும்ல, எவ்வளோ நேரம் இருக்கும் அந்த ஒளிலாம், ஃபியூல் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கிடையாது, நான்ன்றது சகஜமா இருக்கு நமக்கு எல்லாருக்குமே, அதுதான் சொல்ல வர்றாங்க. அந்த நான் இந்த உடல் மனம் புத்திக்கு அப்பாற்பட்டு, இந்த உடல் மனம் புத்தியினுடைய அபிமானத்தை விட்டுட்டு இருக்கிற அந்த ஆத்ம சொரூப நான் அது. அதான் ஞானினத்து அஜானம் ஏஷா நாசித்தம் ஆத்மனக, யார் தன்னுடைய ஆத்மவை, தன்னுடைய ஆத்ம ஞானத்தால் இந்த அஜானத்தை அழிக்கிறார்களோ அவர்களுக்கு பிரகாசமாக தன் சொரூபம் வெளிப்படுகின்றது, தன் சொரூபத்தை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். இதுக்கு சுருக்கமா என்னது மீனிங், இதுதான் அர்த்தம். ஃபைனலா இதுக்கு ஷார்ட்டா என்ன வரும், என்ன சொல்ல வரும் அப்படின்னா இதுதான் விஷயம், ஓகேங்களா. 14 ஆரம்பிச்சது 15, 16 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அழகா, இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு. என்ன பிரச்சனை, இந்த உடல் மனம் புத்திய நான் நினைத்து கொண்டிருக்கோம், இந்த நான் உடல் மனம் புத்தின்னு உடனே கர்த்திருத்தம் வந்துருது, நான் செய்கிறேன் செயல்களை கர்மங்களை, அப்ப என்ன பண்ணிச்சேன், அப்போ அதுக்கான பலன்கள் எனக்கு வந்துடுது, அந்த பலன்கள் சுக துக்கம், பாப புண்ணியம் சுக துக்கம், அதை நான் அனுபவிச்சாகணும். அப்ப அதை அனுபவிச்சாங்க என்ன பண்ணும், எல்லா சுக துக்க அனுபவங்கள் பாப புண்ணியத்தையும் இந்த ஜென்மத்தையும் அனுபவிச்சு தீர்க்க முடியாது, அவ்வளவு பண்ணியிருக்கோம், அப்போ அதற்கு மறுபடியும் பிறந்து போகணும். அந்த பிறப்பு மனித பிறப்பா இருக்குமா தெரியாது, நீ பாவ புண்ணிய தகுந்தபடி வெவ்வேறு விதமான பிறப்புகளை எடுத்தாகணும். இது இது இத்தனை பிரச்சனை இருக்கு, சம்சாரம்னு பேரு, இந்த கண்டினியூட்டி, இந்த கண்டினியூட்டி சைக்கிள் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் சம்சாரம்னு பேரு. திருப்பி திருப்பி இந்த சூழல் மாட்டிட்டு இருக்கோம் இல்லையா, வெளியே வர முடியாம ஒரு மேஸ் அந்த மாதிரி, இதுக்கு பேர் தான் வந்து சம்சாரம் சொல்றது, மீண்டும் மீண்டும் பிறப்பிறப்பு சூழல்னு சொல்றது. இதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம், இல்ல இல்ல கடவுள் தான் செஞ்சார், ஈஸ்வரன் தான் செஞ்சார், இந்த ஆத்மா தான், உயிர் தத்துவம் தான் செஞ்சது, அது சொல்றது எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்ப யார் செஞ்சா, உங்ககிட்ட இருக்கிற அஜானம் தான், சுபாவம் தான், மாயை தான் காரணம். அப்ப என்ன பண்ண, உன்னுடைய ஆத்ம ஞானத்தை பெற்றுக்கொள், இந்த இந்த அஜானத்தை நீக்கிவிடு, அஜானத்தை நீக்கிட்டா உன் சொரூப ஞானம் நீ அறிந்து கொள்வாய். அப்ப என்ன அறிந்து கொள்வாய், நான் அகர்த்தா அபோக்தா, எந்த விதமான செயலிலும் ஈடுபடுவதில்லை, எந்த விதமான பலன்களையும் நான் அனுபவிப்பதில்லை, எதையும் செய்விப்பதும் இல்லை, எதையும் பலனை அனுபவிக்க வைப்பதும் இல்லை, எதையும்னா இந்த உடலை. கம்ப்ளீட்டா இந்த 16 ஸ்லோகத்தோட அழகா முடிச்சிட்டாங்க. அந்த கர்த்தா அகர்த்தா கமப்பன் இது எல்லாத்தையும் அழகா முடிச்சிட்டாங்க. இப்ப என்ன கேள்வி எடுத்து, ஓகே இப்ப என்ன பண்ணும், நானு ஆத்ம ஞானத்தை பெற வேண்டும், இந்த ஆத்ம ஞானத்தை பெற்று அஞ்ஞானத்தை அழிக்க வேண்டும், அப்போ என் சொரூப ஞானம் எனக்கு கிடைத்துவிடும். அப்ப என்ன பண்ண, அடுத்து ஆத்ம ஞானத்தை பெற வேண்டும், எப்படி பெறுவது, அதுதான் 17 ஸ்லோகம் படிக்கலாம் பாருங்க.
ஓகே. புத்தயஸ்ததாத்மானஹ தத்புத்தயஸ்ததாத்மானஹ 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 தன்னிஷ்டாஸ்தத்பராயணாஹ 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 கச்சந்த்ய புனராவிருத்திம் கச்சந்த்ய புனராவிருத்திம் கச்சந்த்ய புனராவிருத்திம் கச்சந்த்ய புனராவிருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ ஞான நிர்தூத கல்மஷாஹ ஞான நிர்தூத கல்மஷாஹ ஞான நிர்தூத கல்மஷாஹ சேர்ந்து படிக்கலாம். புத்தயஸ்ததாத்மானஹ தன்னிஷ்டாஸ்தத்பராயணாஹ கச்சந்த்ய புனராவிருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ. சரி, இங்க என்ன பண்றோம், அடுத்த அடுத்த டாபிக் எங்க கொண்டு போய் சேர்க்குது நம்மள? சரி, ஆத்ம ஞானம் மூலமாக அஞ்ஞானத்தை அழித்து இன்சூரி நாங்க உணர வேண்டும்னா அந்த ஆத்ம ஞானத்தை எப்படி பெறுது, அதுக்கான வழிங்க சொல்றாங்க. இப்ப நம்ம டாபிக் மறந்துடக்கூடாது. முதல் டாபிக் என்னது? ஃபர்ஸ்ட் கர்மயோகம், கர்ம சந்நியாசம். ஒரு கர்மயோகி எப்படி வந்து கர்ம சந்நியாசம் மேற்கொண்டு அவன் ஆத்ம ஞானத்தை அடைந்தான், அந்த ஆத்ம ஞான அனுபவம் என்ன, அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அடுத்து கர்ம சந்நியாசம் பத்தி பேசிட்டு வந்தாங்க. அந்த கர்ம சந்நியாசத்துல எப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்தாரு, என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க? நான் கர்த்தத்துவம் எனக்கு கிடையாது, எனக்கு போக்திருத்துவம் கிடையாது, நான் எந்த விதமான கர்த்திருத்துவத்தையும் உண்டு பண்ணுவதில்லை, போக்திருத்துவத்தையும் உண்டு பண்ணுவதில்லை. இதெல்லாம் கர்ம சந்நியாசத்தினுடைய சாதனை, இதை மறந்துடக்கூடாது. அப்போ அந்த சாதனை மூலமாக அவங்க ஆத்ம ஞானத்தை பெறுகிறார்கள், சரிங்களா? சரி, அப்ப அந்த கர்ம சந்நியாசத்தினுடைய ஃபைனல் பலன் என்ன? ஃபைனல் பலன் ஃபர்ஸ்ட் வந்து ஆத்ம ஞானத்தை பெறுவது, ரெண்டாவது அந்த ஆத்ம ஞானத்தை பெற்று அஞ்ஞானம் நீங்கி என்ன அடைவாங்க, அதை நம்ம பார்க்கலாம். கச்சந்திய புனராவிருத்தி, மீண்டும் அப்புனராவிருத்தி, மீண்டும் பிறவாமையை அடைகிறார்கள், மீண்டும் பிறக்காத தன்மையை அடைகிறார்கள். அதையும் இங்க சொல்லியிருக்கீங்களா, அதையும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல மீண்டும் பிறக்காதது எங்க இருக்கு, அப்புனராவிருத்தி. அப்போ இங்க என்ன அர்த்தம், சர்வகர்ம சந்நியாசம், அந்த சந்நியாசத்தின் மூலமாக என்ன பண்றாங்க அவங்க, இந்த ஆத்ம ஞானத்தை பெறுகிறார்கள். எப்படி பெற போறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். அந்த ஆத்ம ஞானத்தை பெற்று என்ன பலன் அடைகிறார்கள், அப்புனராவிருத்தி கச்சந்தி. அப்புனராவிருத்தி அர்த்தம் மீண்டும் வராத நிலையை அடைகிறார்கள், மீண்டும் பிறக்காத நிலையை அடைகிறார்கள். இது புரியுது இல்லையா? அப்ப மீண்டும் பிறக்காதுன்னு அர்த்தம் பிறப்புனா தேகம்தான், மீண்டும் பிறக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் விதேகம், விகத தேகம், முழுவதுமாக தேகத்தை விட்டு விட்டவர்கள். இனிமே அவங்களுக்கு எந்த தேகமும் கிடையாது, பாவம், ஆர்டர் பண்ணாலும் கிடைக்காது, பாவம் அது. அப்படின்னு அர்த்தம் விதேகம், விதேக முக்தின்னு பேர். புரியுதுங்களா என்ன சொல்ல வந்தாங்க? அப்புனாவிருத்தி, விதேக முக்தின்னு அர்த்தம்னா இந்த உடல்ல விட்டுட்டாங்க பாவம் செத்து போயிட்டாங்க அப்படி கிடையாது, இனிமே இவங்களுக்கு பிறப்பு கிடையாது, இனிமே இவங்களுக்கு தேகம் கிடையாது. இப்ப இந்த தேகம் இருக்கு, இந்த தேகத்தை விட்டுட்டாங்களா, இது இதுதான் கடைசி தேகம், இதுக்கு மேல என்ன கிடையாது. இந்த தேகத்தை விட்ட பின்னாடி மீண்டும் வேற ஒரு தேகம் எடுக்க போறது இல்லை, அப்படின்னா பிறக்காம பிறவாமை. இப்ப அந்த பலனையும் இங்க சொல்லிட்டாங்க. சரி, அப்போ எப்படி அந்த பலனை அடைந்தார், அதுதான் அங்க பார்க்க போறோம். தத் புத்தயக, முதல் விஷயம் தத் புத்தயக. என்னது தத் புத்தயக, அந்த புத்தியாகவே. இதுன்னா அந்த புத்தியாகவே, யாருக்கு எப்படிப்பட்ட புத்தியோ அப்படிதான் இருப்பாங்க எல்லாரும், அப்படிதான் சொல்லுவோம். இவங்க என்ன ஆயிட்டாங்க, தத் புத்தியாக, அந்த புத்தியாகவே. அப்படின்னா அர்த்தம் இங்க சர்வகர்ம சந்நியாசம்னா என்னன்னு மறந்துடக்கூடாது. சர்வகர்ம சன்னியாசம் என்னது, நாங்க அதையும் மறந்துட்டோமே. சர்வகர்ம சன்னியாசம் என்னது, பூஜை பண்றதா, ஜபம் பண்றதா, இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதா, என்னது ஆன் பண்ணிட்டு சொல்ல, யாராவது மியூட் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம், யார் வேணாலும். அகர்த்திருத்வம் அபோக்திருத்வம், அதாவது அவங்களோட பலனை எதிர்பார்க்காத செய்யற கர்ம சந்நியாசம்.
அது அது வந்து எப்படின்னா ஸ்ரவண மரண நிதித்தியாசனம், இதை மறந்துடக்கூடாது. என்னது அது? ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் தான் சர்வகர்ம சந்நியாசம். ஓகேங்களா? இங்க தத்புத்தேன்னு என்ன அர்த்தம்னா, ஸ்ரவணம் மரணம் எல்லாம் முடிச்சுட்டு நிதித்தியாசனம், புத்தி தத் புத்தேக அப்படின்னா நிதித்தியாசனம், தியானம். அந்த நிதித்தியாசனத்துல அவங்க என்ன பண்றாங்க, தொடர்ச்சியாக ஒரே புத்தியில் எண்ணத்தில் இருக்கிறார்கள், தொடர்ந்து அந்த எண்ணத்தில் நிலை பெற்றிருக்கிறார்கள். அது என்ன எண்ணம் அது? தத் புத்தேக அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன். இது ஜபம் கிடையாது, புரிதல். ஓகேங்களா? இந்த வார்த்தை கிடையாது, அந்த வார்த்தை சொல்ற புரிதல். என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இதுக்கு ஆப்போசிட், நான் வந்து ஆத்மா அவ்வளவுதான், நான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னா அதுக்கு நேர் நான் அனாத்மா கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அது ஏன் எப்படி என்ன 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 விசாரம் எப்படி நான் இது, இந்த கேள்வியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சிரவண மனதில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இங்க சொல்றது என்னன்னா தத் புத்தேக. ஓகேவா? இங்க வந்து தத் புத்தேகன்றது நிதித்தியாசனத்தை குறிக்கிறது. அந்த நிதித்தியாசனத்தில் நிலை பெற்று அகம் பிரம்மாஸ்மி ஞானத்தில் நிலை பெற்று இருக்கிறார்கள். சரி, எப்படி அவங்க அந்த ஓகே அந்த இடத்துக்கு போனாங்க? இங்க தத் புத்தேகன் சொல்லும் போது ஆத்ம ஞானம் வச்சுக்கோங்க, ஆத்ம ஞானம் நேரடியான அனுபவம், நேரடி அனுபவம். ஓகேங்களா? அடுத்து வருதுலயே தத் ஆத்மானக, அந்த தத் ஆத்மானக தான் நிதித்தியாசனம். இங்க தத் புத்தேகன்றது நேரடியான அனுபவம், அனுபவ ஞானம். ஏன்னா ஆத்ம ஞானம் அடைந்துதானே அஜ்ஞானம் போகிறது. நீங்க என்ன சொல்றாங்க, தத் புத்தேகன்றது அந்த ஆத்ம ஞானத்திலே நிலை பெற்று விட்டார்கள். ஓகேவா? தத் புத்தேக, புத்தி என்ன ஆயிடுச்சு, அதுவாகவே ஆகிவிட்டது, எதுவாகிட்டு தன் சொரூபத்திலேயே நிலை பெற்று விட்டது. அப்போ நேரடி அனுபவம், சாட்சாத்காரம். நான் முதல்ல சொன்னது தத் புத்தேகம் வராது, தத் புத்தேகம் வந்து சாட்சாத்காரம். ஓகேங்களா? தத் புத்தேக, அதுவாகவே ஆகிவிட்டவர்கள். புத்தி புத்தி அதுவாக ஆகிவிட்டது. இப்ப புத்தியில என்ன நடப்பு இருக்கு? புத்தியில நான், உடல் மனம் புத்தி இப்படிதான் இருக்கு, அபிமானம் தான் இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தத் புத்தேக ஆகிட்டாங்க. தத்னா பிரம்மம், தத் பிரம்ம புத்தேக, அந்த பிரம்மமாகவே ஆகிவிட்டார்கள். சாட்சாத்கார அனுபவம், நேரடியான ஆத்ம ஞான அனுபவம். அது எப்படி பெற்றார்கள்னா ததாத்மானக. ரெண்டாவது நான் சொன்னேன் நிதித்தியாசனம், எப்படி அவர்கள் அந்த நேரடி அனுபவத்தை பெற்றார்கள் அப்படின்னா தத் ஆத்மானக. தத் ஆத்மானகன்னு அர்த்தம் நிதித்தியாசனம் மூலமாக தொடர்ச்சியாக ஒரே எண்ணத்தில் நிலை பெற்றிருந்தார்கள். என்ன எண்ணம் அது? அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மஸ்வரூபம், நான் பிரம்மமாக இருக்கிறேன். இந்த எண்ணத்துல நிலை பெற்றிருந்தார்கள். இது புரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தத் புத்தேக. அப்படின்னு அர்த்தம் ஆத்ம சாட்சா்காரம், அந்த நேரடி அனுபவம், ஆன்ம அனுபவம், தன் சொரூப ஆன்ம அனுபவம். அது எப்படி கிடைச்சது அவங்களுக்கு? தத் ஆத்மானக, தான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறேன், நான் பிரம்மமாக இருக்கிறேன்ற அந்த பிரம்மாக்கார விருத்தின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த எண்ணத்திலேயே நிலை பெற்று இருந்ததுனால் கிடைச்சது. சரி, இப்ப அடுத்து என்ன க்வெஸ்சன், இந்த அகம் பிரம்மாஸ்மி நிதித்தியாசனம் அந்த நிலை அவங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? அந்த நிலைக்கு எப்படி வந்தாங்க? தன் நிஷ்டாக, நிஷ்டையில் இருந்தாங்க. என்ன நிஷ்டையில் இருந்தாங்க? தீவிரமாக ஒரு நிஷ்டையில் இருந்தாங்க. சிரவண மரணத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். முழுக்க முழுக்க சிரவண மரணத்தில் ஈடுபட்டிருந்ததனால் கிடைத்தது. இப்போ ஆத்ம அனுபவத்தில இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல வரும். போன பாட்டுல ஆத்ம ஞானத்தினால் அஜ்ஞானம் அழியும். அப்ப என்ன பண்ணோம்? முதல்ல ஆத்ம ஞானத்தை பெற்றார்கள். எப்படி பெற்றார்கள்? நிதித்தியாசனத்தின் மூலமாக பெற்றார்கள். தத் புத்தேக தத் ஆத்மானக அகம் பிரம்மாஸ்மி. நிதித்தியாசனம் தத் ஆத்மானகனா அகம் பிரம்மாஸ்மி. சரி, இந்த நிலை, இந்த நிலையில் நிலை பெற்றுகின்ற தன்மை எப்படி பெற்றார்கள்? தன் நிஷ்டாக, சிரவண மனநத்தில் நிலை பெற்றிருந்ததுனால். இது புரியுதா? ஓகே. எப்படிப்பா அவங்க தன்னிஷ்டாக நிலைக்கு வந்தாங்க? எப்படி வந்து அவங்க சிரவண மனத்தில் நிலை பெற்றிருந்தார்கள் அப்படின்னா தத்பராயணாக, தத்பராயணாக அப்படின்னு அர்த்தம் அதையே உயர்ந்ததாக கருதி, அதையே குறிக்கோளாக கொண்டு, ஆத்மா பிரம்மத்தையே பரம்பொருளையே மெய்ப்பொருளையே
குறிக்கோளாக கொண்டு. அப்படின்னா மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு என்ன நடந்தது, மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு விராக ராகமற்று பற்றற்று, மற்ற விஷயங்கள் இருந்து முழுவதுமாக பற்று விட்டுட்டு தத்பராயணாக. அதுலயே ரெண்டு ஆஸ்பெக்ட் இருப்பாருங்க. இதே குறிக்கோளாகனா மற்ற விஷயம் குறிக்கோள் இல்லை அவங்களுக்கு. அப்ப அதுல பற்று நீங்கியவர்களாக, மற்ற விஷயங்களில் பற்று நீங்கியவர்களாக ஆத்மாவையே குறிக்கோளாக கொண்டு என்ன வந்துருச்சு, விராகம் வைராகியம் வந்துருச்சு. அப்ப என்ன அடிச்சது, எந்த நிலை, ஞான நிர்தூத கல்மஷாக. என்ன பண்ணாங்க, அது என்ன நிலை, அது சர்வ கர்ம சந்நியாசத்தை மேற்கொண்டவர்கள். புரியுதுங்களா? இப்போ இந்த சர்வ கர்ம சந்நியாசத்துல இருந்தா ஆரம்பிக்குது. இப்போ சர்வ கர்ம சந்நியாசினது அவர்கள் ஞான நிர்தூத்த கல்மஷாக என்ன பண்ணாங்க, தங்களுடைய விசாரத்தினால் தங்களுடைய வாசனைகளை போக்கிக் கொண்டவர்கள். இங்க கல்மஷம்னா இங்க பாபம்னு எடுத்துக்கணும்னா பாப புண்ணியம், அதற்கு காரணமாக இருக்கின்ற மிச்சம் இருக்கின்ற வாசனைகள், அந்த வாசனைகளை ஞான நிர்தூத்தம் ஞானத்தினால் விசாரத்தினால் விசாரத்தினால் அந்த மிச்சம் மீதி இருக்கின்ற வாசனைகளை போக்கிக் கொண்டார்கள், அந்த பாதையில் இருந்தார்கள். அதுக்கு பேர் தான் என்னது, சர்வ கர்ம சந்நியாசத்தினுடைய நிலை ஸ்டார்டிங். அங்கிருந்து என்ன பண்ணாங்க, அந்த முழுமையாக அந்த விசார மார்க்கத்தை மேற்கொண்டு எப்படி அவங்க அதுல அதுல பண்ணாங்கன்னா தத்பராயணாக. இப்ப மேல இருந்து கீழே வந்தோம், திருப்பி கிராஃப் கீழே மேல போலாம். எப்ப தத்பராயணாக, ஆத்மாவையே குறிக்கோளாக கொண்டதனால் அவர்கள் என்ன பண்றாங்க, விசாரம் மூலமாக தங்களுடைய வாசனைகளை போக்கிக் கொண்டார்கள். கர்மயோகி சொல்லும் போது என்ன பார்த்தோம், நம்ம கர்மயோகி அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வாசனைகளை போக்கிக் கொண்டாரு ஈஸ்வரமாக பிரசாத புத்தி மூலமாக. அப்படித்தானே பார்த்தோம் கர்மயோகிக்கு. அதே மாதிரி இங்க இங்க ஞான நீந்தூர்த்த கல்மஷாகா எப்படி அவங்க செஞ்சாங்க, எப்படி அவங்களால வந்து விசாரம் பண்ணியே அந்த நிலைக்கு வர முடியுது, எப்படின்னா தத்பராயணாக. ஏனென்றால் ஆத்மாவையே குறிக்கோளாக கொண்டவர்கள், அவங்களுக்கு மற்ற விஷயங்கள்ல விராகம் வைராக்கியம் இருந்தது, மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படலை, இப்போ இதுதான் குறிக்கோள்னு தெரிந்து கொண்டார்கள். அந்த குறிக்கோள்லயே இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, தன் நிஷ்டாக அந்த குறிக்கோளை குறித்தே ஆத்ம மெய்ப்பொருளை குறித்தே சிரவணம் மனனம் செய்து கொண்டிருந்தார்கள், தன் நிஷ்டாக அதிலே நிலை பெற்றிருந்தார்கள். அப்போ சர்வ கர்ம சந்நியாசம்ன்றது சிரவண மரண நிதித்தியாசனம். அதுக்கு முன்னாடி என்ன, விசாரம். விசாரத்தின் மூலமாக இவங்க இதெல்லாம் சைமல்டேஷன் நடக்குது. விசாரத்தின் மூலமாக தங்களுடைய வாசனைகளை போக்கிக் கொண்டு சிரவண மரணத்தில் ஈடுபட்டு கொண்டு முழுக்க முழுக்க தங்களுடைய வாழ்க்கை இதிலேயே இதற்காகவே அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள். அப்படின்னு அர்த்தம், இது மட்டுமே தான் அவங்களுடைய டியூட்டி, வேற எதுவும் கிடையாது. அப்போ அப்படிப்பட்டவங்க என்னாச்சு, தன் இஷ்டாக சிரவண மரணத்தில் முழுவதுமாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தத்துவ நிச்சயம், தத்துவ நிச்சயம் சிரவணத்தின் மூலமாக எது ஆத்மா, ஆத்மான்றத புரிந்து கொண்டு இதுதான் ஆத்மான்னு தெரிந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த ஆத்மாவை ஆத்மஸ்வரூபத்தை பற்றிய மரணத்தின் மூலமாக எல்லா விதமான சந்தேகங்களையும் போக்கிக் கொண்டார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஓ நான் தான், என் சுரூபம் தான் ஆத்மஸ்வரூபம் தெரிந்து கொண்டார்கள். தத் ஆத்மானக என்ன பண்றாங்க, நான் நிதித்தியாசனம் செய்கிறான், நிதித்தியாசனத்தின் மூலமாக நான் பிரம்மமாக இருக்கிறேன், இந்த நான் தான் பிரம்மம், என் சுரூபம் தான் பிரம்மஸ்வரூபம். இது நான் மறுபடியும் சொன்னேன், இது வந்து அந்த வார்த்தை கிடையாது, அந்த வார்த்தை சுட்டி காட்டுகின்ற இடம் நிலை அது, நான் பிரம்மமாக இருக்கிறேன். அதிலேயே நிலை பெற்ற விட்டார்கள். அதிலே நிலை பெற்றா என்ன கிடைக்கும் அவங்களுக்கு, தத் புத்தேக அதுவாகவே மாறிவிட்டார்கள். பிரம்மவித் பிரம்மவே பவத், நான் பிரம்மம் சொரூபம்னு தெரிந்து கொண்டவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான். தத் புத்தேக அப்படின்னா அந்த ஆத்மாவாகவே ஆத்மம் அனுபவத்தை நேரடியாக பெற்றார்கள். ஓகேவா? இப்படிப்பட்டவர்கள் அபுனராவிருத்தி கச்சந்தி, மீண்டும் பிறவாமையை அடைகிறார்கள், பிறவா நிலையை அடைகிறார்கள். மீண்டும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா என்னது, விதேக முக்தி. ஓகேங்களா? அப்ப கர்ம சந்நியாசத்தில் வந்து
ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு வந்து விதை முக்தி, அதாவது இந்த உடல் விட்ட பின்னாடி அவங்களுக்கு மறுபடியும் வேற ஒரு உடல் இல்லை. இந்த உடல்ல இருக்கும் போதே அவங்க உடல் இல்லை, ஆனா நம்மளை பொறுத்துதான் இந்த இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இந்த உடல்ல இருக்கும் போதே அவங்க பிரம்மம் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம்னா, அவர் ஒரு மகாத்மா, அவர் வாழ்ந்து கொண்டிருக்காரு, அவர் நமக்கு இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு அபிமானம் இருக்குது, அவரை பத்தின ஒரு ஏற்கனவே நமக்கு ஒரு விஷயம் தெரிந்து கொண்டிருக்கோம். அந்த நிலையிலிருந்து நம்ம நம்மளுடைய பார்வையிலிருந்து அவர் உடலில் இருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் உடல் மனம் புத்தி அவருக்கு மட்டும் கிடையாது, இது எல்லாமே ஆத்மஸ்வரூபம் தான் அவரை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதனால இதை நமக்கு புரிந்து கொள்வதற்காக என்ன சொன்னாங்கன்னா, அபுனராவிருத்தின் கச்சந்தி, மீண்டும் பிறவாமையை பிறவா நிலையை அவர்கள் எய்தினார்கள், அடைகிறார்கள். இது புரியுதா? 17 ஸ்லோகத்துல நம்ம கம்ப்ளீட் புரியுதானா? கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த தாட். 14, 15, 16 ஒண்ணு சொன்னாங்க அழகா, 17 அந்த ஆத்ம ஞானத்தின் மூலமாக எப்படி இவர்கள் ஆத்ம அனுபவம் பெறுகிறார்கள், அந்த ஆத்ம ஞானத்தை எப்படி பெற்றார்கள், அகம்பிரமாஸ் ஞானத்தை நிதித்தியாசனம் மூலமாக. அந்த நிதித்தியாசன நிலைக்கு எப்படி வந்தாங்க, சிரவண மரணம் மூலமாக. இந்த சிரவண மரணத்துக்கு எப்படி வந்தாங்க, வைராகியத்தினால. வைராகியம் தத்பராயணாக, இந்த உலகம் அனித்யம், எனக்கு வேண்டியது இந்த ஆத்மா தான் என் குறிக்கோள். அப்போ இந்த உலகத்துல அவர்களுக்கு வைராகியம், ஆத்மாவிடத்து நிஷ்டை, அதுதான் குறிக்கோள் தத்பராயணாக. அதுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, விசாரம் பண்ணாங்க. விசாரம் செய்து தங்களுடைய வைராகியத்தை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு வாசனைகளை போக்கிக் கொண்டு சிரவணம் பண்ண முடித்து நிதித்தியாசனம் மூலமாக ஆத்ம அனுபவம் பெற்று போன பாட்டோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணாங்க, ஆத்ம அஜானத்தை போக்கிக் கொண்டவர்கள் மீண்டும் பிறவா நிலையை அடைகிறார்கள். இது ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, 18-19 இங்க சொன்னது சர்வகர்ம சந்நியாசத்தின் மூலமாக எப்படி ஆத்ம அனுபவம் நிலையை அடைகிறார்கள், அந்த ஆத்ம அனுபவம் நிலை அடைந்ததுனால அதுக்கான பலன் என்ன, விதேக முக்தி, மீண்டும் வேறு ஒரு பிறப்பு கிடையாது. அதான் அர்த்தம் விதேக முக்தினா. விதேக முக்தினா நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இறந்து போறது விதேக முக்தி அப்படின்னு நினைச்சிருக்காங்க. கிடையாது. என்ன அர்த்தம்னா, அவங்க இந்த உடலை விட்ட பின்னாடி வேற ஒரு உடல் கிடையாதுன்னு அர்த்தம் அவங்களுக்கு. மறுபடியும் நம்ம அந்த வார்த்தையை வச்சுட்டு நம்ம ராங்கா புரிஞ்சுக்கிறோம். என்ன அர்த்தம், விதேக முக்தி அடைந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம்னா மீண்டும் பிறக்க போறது இல்லைன்னு அர்த்தம். ஐயோ, அவர் இறந்துட்டார் போல் இருக்கு, அவர் தான் எப்பவும் உடல் கிடையாது. சரி, ஓகே. இப்ப அடுத்து என்னன்னா, அப்ப இருக்கும்போது விதேக முக்தி தானா, அப்ப இருக்கும்போது ஜீவன்ல இருக்கும்போது, அப்ப அந்த ஜீவன் முக்தி பலனை தான் 18-19 சொல்றாங்க. இந்த உடல்ல இருக்கும்போது ஜீவன் முக்தி நிலையை அடைகிறார். அப்ப அந்த ஜீவன் முக்தி நிலைனா என்னது, அதை சொல்வதுதான் இந்த 18-19 ஸ்லோகம். நம்ம 18 ஸ்லோகம் படிக்கலாம். வித்யா வினய சம்பன்னே, வித்யா வினய சம்பன்னே, பிராமணே கவி அஸ்தினி, பிராமணே கவி அஸ்தினி, பிராமணே கவி அஸ்தினி, பிராமணே கவி அஸ்தினி, ஷுனிச்சைவ ஷ்வபாகேச, ஷுனிச்சைவ ஷ்வபாகேச கேச, ஷுனிச்சைவ ஷ்வபாகேச, ஷுனிச்சைவ ஷ்வபாகேச, பண்டிதா சமதர்ஷினஹ, பண்டிதா சமதர்ஷினஹ, பண்டிதா சமதர்ஷினஹ, பண்டிதா சமதர்ஷினஹ, சேர்ந்து வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி அஸ்தினி ஷுனிச்சைவ ஷ்வபாகேச பண்டிதா சமதர்ஷினஹ. இது என்ன நிலையை பத்தி நம்ம பேசுறோம்? ஜீவன் முக்தி நிலை. அவர்கள் இந்த உடல்ல இருந்து போன பின்னாடி, இந்த உடல் விட்ட பின்னாடி மீண்டும் பிறப்பு கிடையாது, மீண்டும் உடல் கிடையாது. ஆனா இந்த உடல்ல இருக்கும்போது நம்ம பாக்குறோமே அப்படின்னா, அந்த ஜீவன் முக்தி நிலை எப்படிப்பட்ட நிலை அது அப்படின்னா, பண்டிதாக, பண்டிதர்கள். சரி, வித்யா வினய சம்பன்னே பண்டிதாக இருக்கு. பண்டித்தர்கள்னா இங்க வந்து ஞானிகள் வச்சுக்கோ, ஞானிகள் ஓகேங்களா, ஜீவன் முக்தர்கள். வித்யா வினய சம்பன்னே பிராமணே, இங்க என்ன அழகான வார்த்தை போட்டுருக்கோம் பாருங்க, வித்யா, வித்யானா ஞானம், கல்வி,
கல்வி ஞானம், சாஸ்திர ஞானம் இங்க சொல்றது ஓகேங்களா. அந்த சாஸ்திரம்னா எல்லாமே அடைஞ்சிடும், அடங்கிடும் அதுல. ஆத்ம ஞானமும் அடங்கிடும், உலகியல் கல்வியும் அடங்கிடும். அந்த ஆத்ம ஞான அந்த என்ன சொல்றது கர்ம காண்டமும் அடங்கிடும், ஞான காண்டமும் அடங்கிடும். அதான் படித்தவர்கள் வித்யா வினய சம்பன்னே பிராமணே. இப்ப யார சொல்றாங்க, கல்வியும் பணிவும் பொருந்திய பிராமணன் இடத்திலும். அப்போ இங்க பிராமணன்னா என்னது, பிராமணன்னா இங்க சொல்றது ஞானத்தில் இயல்பாக பயணிக்கின்றவர்கள். ஞான ஞானம்தான் உங்களுக்கு, ஞானத்தை பெற வேண்டும், கல்வியை கற்க வேண்டும். அதோட சேர்த்து கிடையாது, கற்ற கல்வியை மற்றவருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், ரெண்டுமே இருக்கு. இவங்க தான் பிராமணர்கள். இப்போ பிராமணன்னா யாருன்னா, கல்வி கற்க வேண்டும், ஞானம் பெற வேண்டும், அதாவது சாஸ்திரத்தை முழுவதுமாக கற்க வேண்டும், கற்ற சாஸ்திரத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டு பண்றவங்க தான் பிராமணர்கள் ஓகேங்களா. ஜஸ்ட் இங்க பிறப்பு பத்தி இங்க பேசவே இல்லை, இது நம்ம தெளிவா இருக்கணும். இதே மாதிரிதான் எல்லாத்துக்குமே, க்ஷத்திரியன் எல்லாமே வந்து பிறப்பு மொத்தம் கிடையாது, அவங்களுடைய சுபாவத்தை வச்சு. இங்க என்ன சொன்னாங்கன்னா, வித்யா மட்டும் நிக்கல பாருங்க, வெறும் நாலேஜ் ஞானம் சாஸ்திர ஞானம் இருக்கு, இருந்து அறிஞ்சு போட்டோம் இருக்கட்டும். அதனால எனக்கு என்ன என்ன சொல்லுவாங்க கூட, வினயம்னு சொல்றாங்க பாருங்க, ஹியூமிலிட்டி வினயம், அந்த பணிவு, அந்த பணிவு இருக்கு இல்லையா, அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ இவங்க கிட்ட வந்து வித்யா இருக்கு, ஞானம் இருக்கு, ஆனா பணிவே இல்லை. ஸ்கூல்லே வந்து என்ன சொல்லுவாங்க, அப்ரோச்சபிளா இல்லை இந்த டீச்சர், நான் போக மாட்டேன், ஏன் அப்ரோச்சபிளா இல்லை அப்படின்னா அவர் வேற லெவல்ல இருந்தா கிட்ட போக மாட்டோம், போ எனக்கு அந்த சப்ஜெக்டே பிடிக்கலன்றாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அந்த மாதிரி இங்க என்ன, வித்யா மட்டும் இருந்தா பிரயோஜனம் கிடையாது, அவருக்கு வேணா பிரயோஜனம், ஆனா அவரு அவர் அவரோட டியூட்டி என்ன, சாஸ்திரத்தை தானும் படித்து மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ எந்த அளவுக்கு கல்வியில் சாஸ்திர ஞானத்தில் உயர்ந்தவர்களாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு வினயம் சாதாரணமா வந்துடும், சகஜமா இருக்கும். அப்போ வித்யா ஞானம் இருந்து சாஸ்திரம் இருந்து வினயம் இல்லாமல் இருந்தா அந்த சாஸ்திரத்தினால அவருக்கும் பிரயோஜனம் கிடையாது, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, அகங்காரம் வந்துடும். நான் எவ்வளவு கல்வியில சிறந்தவன் தெரியுமா, அந்த சாஸ்திரமே வந்து கட்டுறதுனால ஆயிருக்கும், எதுக்கு அது, நான் அந்த சாஸ்திர வாசனை வளர்த்துட்டு நான் பெரிய ஆள் ஸ்காலர் காட்டிக்கிறதுக்கு கிடையாது. அப்போ அந்த அகங்காரம் வந்து பிரயோஜனம் எல்லாம் போயிடும். இதுக்கு நேர் ஆப்போசிட்டா இவருக்கு வினயம் ரொம்ப ஜாஸ்தி, பணிவு இருக்கு ஆனா நாலேஜே இல்லை, சாஸ்திர ஞானம் இல்லை. அப்பவும் என்ன, ஒன்னும் தெரியாது, பணிவா இருக்கிற மாதிரி நடிக்கிறான் பாரு, வேற இல்லை அப்படி இல்லாது, அந்த பணிவு வந்து பிரகாசிக்காது. அப்போ ரெண்டும் பேலன்ஸ் பாருங்க, வித்யா வினய சம்பன்னே, நன்றாக சம்பன்னம், கம்ப்ளீட்டா இருக்கு, முழுமையாக இருக்கு, முழுமையான சாஸ்திர ஞானம் இருக்கு, முழுமையான பணிவும் இருக்கு, இயல்பா இருக்குது, அந்த இயல்பா சகஜமா இருக்கிறது தான் சம்பன்னே, முழுமை இயல்பாக சகஜமாக இவங்களுக்கு இருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப நம்ம யாரை பத்தி பார்த்துட்டு வரோம், ஜீவன் முக்தியினுடைய லட்சணம், ஜீவன் முக்தர்கள். முதல்ல விதேக முக்தி பார்த்துட்டோம், சர்வகர்ம சன்னியாசத்தின் மூலமாக விதேக முக்தி பலன். அடுத்து என்னது, ஜீவன் முக்தி. இங்க இருக்கும்போது அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்கன்னா, மனிதர்களிலேயே மிக உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் யாருன்னா இவங்க தான். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வித்யா வினய சம்பன்னே பிராமணே, யாரு இப்படி இருப்பவர்கள். மறுபடியும் நம்ம பிறப்பை வச்சு பார்க்க முடியாது, இங்க சொல்லல பகவான் சாஸ்திரத்திலே. யார் வந்து உண்மையாகவே நன்றாக ஞானத்தில் சிறந்து விளங்கி உண்மையான பணிவுடன் இயல்பாக இருக்கிறார்களோ அவங்க தான் மனிதர்களிலேயே ஹையஸ்ட் பரிணாம வளர்ச்சியை பெற்றவர்கள் மனிதர்கள். இங்க என்ன சொல்ல வராங்க, அவர்களிடத்தும் கவி, கவி யாரு, பசு, ஹையஸ்ட் சொல்லியாச்சு. அடுத்து மிருகங்கள் எடுத்துக்கிறாங்க, கவி, பசு, ஹஸ்தினி யானை, அப்புறம் என்னது, சுனி, சுனி நாய், நாயின் இடத்திலும்
ஸ்வபாக்கே. ஸ்வபாக்கே என்ன அர்த்தம்? ஸ்வபாக்கேனா நாய் உண்பவன். அப்படின்னா அர்த்தம் நாயின்றது கிட்டத்தட்ட மனிதர்களோட நண்பன் போல கூடவே இருந்து எல்லாமே வளர்ப்பாங்க. அப்படி வளர்க்கின்ற நாயையே அடிச்சு சாப்பிட்டுருவாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? மனிதர்கள்லயே மிக மிகவும் தாழ்ந்த பரிணாம வளர்ச்சியில் இருப்பான். பரிணாம வளர்ச்சி வரக்கூடாது, தாழ்ந்த நிலையில் இருப்பவன், வளர்ச்சியே இல்லாத நிலையில் இருப்பவன். சரியா? இப்ப பாயிண்ட் வந்து என்ன சொல்ல வராங்க இங்க? இவங்க எல்லா இடத்திலும் சமதர்ஷினாக ஏவ. இந்த ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான்? எல்லா இடத்திலும் சமமாக இருப்பான். அப்ப எல்லா இடத்திலும் சமமாக இருப்பான் என்னது? அவனுக்கு நாய்க்கு பசுக்கு யானை கூட வித்தியாசம். குழந்தை கேட்டா கூட தெரியும் இது யாரு, இது என்னது, இது நாய் டாக், இது என்னது எலிஃபண்ட், இது கூட தெரியாதுன்னு அர்த்தமா இருக்கு. இது யாரு, இது 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 தெரியாது அப்படி அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தங்க? சமதர்ஷினாக ஏவச்ச ஏவ ஷொபாக்கேச்ச. என்ன அர்த்தங்க? எல்லோரிடத்திலும் சமமாக இருக்கின்ற விஷயத்தை பார்ப்பவன். அப்போ எல்லோரிடத்திலுமே ஆத்மா ஆத்மஸ்வரூபத்தை உணர்பவன். சமமா பார்ப்பாங்கன்னா அவருக்கு நாய்க்கு மாடுக்கு ஆணுக்கு வித்தியாசம் தெரியாத அர்த்தம் கிடையாது. படித்தவனுக்கு படியாத படிக்காதவனுக்கு அர்த்தம் தெரியாது, அப்படி தெரியாதவன் கிடையாது. அது சாதாரணமா நமக்கே இருக்கு. என்ன சொல்ல வராங்க? அனைவரையும் அனைவருள்ளும் இருக்கின்ற சம சமம். இவங்க எல்லாத்துக்குள்ளும் எது சமம்? மற்ற எல்லாமே வித்தியாசம். படிப்புல, அறிவுல, இனத்துல, மிருக இனம் வேற, மனித இனம் வேற, பறவை இனம் வேற, தாவர இனங்கள் வேற, எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஆனா எல்லாத்துக்குள்ளயும் எல்லாத்தையும் சமதர்ஷினக. இப்போ ஜீவன் முக்தர் என்ன பாக்குறாரு? எல்லாத்துக்குள்ளயும் இருக்கின்ற ஒரே சமம் எது? ஆத்மா. அதை பார்க்கிறார். இப்படி இருப்பவர் தான் ஜீவன் முக்தர், ஜீவன் முக்தி நிலை. அங்க ஆத்மா பாக்குறான்னு அர்த்தம் தன் சொரூபத்தை, தன் சொரூபம் தான் அனைத்தும், அனைத்துமே என் சொரூபம். இப்படி இருக்கிறவர் தான். அப்போ என்ன சொல்ல வராங்க? அதனால என்ன சொல்ல வராங்கன்னா, எதனிடத்தும் அவர்களுக்கு வெறுப்புன்றது வரவே வராது. விருப்பு வெறுப்புன்றதே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நிலையை, துவந்தங்களை, இருமைகளை கடந்தவர்களும், ஏன் வேற்றுமைகளை கடந்தவர்கள், ஏன் வேற்றுமையை பார்க்கலவங்க. இங்க நமக்கு ஒரு இந்த கான்டெக்ஸ்ட்ல நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்னன்னா, பகவான் ஆதிசங்கருடைய வாழ்க்கை வரலாறுல நம்ம பார்க்கும்போது, பகவான் ஆதிசங்கரர் வந்து காசியில நடந்து போயிட்டு இருந்த மாதிரியும், எதிர்க்க வந்து ஷொபாக்கே. ஷொபாக்கே என்ன யாரு? ஷொபாக்கே நாய் அடித்து உண்கின்றவன், சண்டாளன் சொல்றாங்கல்ல, சண்டாளன் சொல்றாங்க. அப்படிப்பட்டவர் வராரு, நாய் எல்லாம் இழுத்துட்டு வர்றாரு, நாலு பேர் நாலு நாயை கூட்டிட்டு அப்படியே வராரு எதிர்க்க. அப்ப என்ன சொல்லிடுறாரு? கச்ச கச்ச, தள்ளிப்போ தள்ளிப்போ தள்ளிப்போன்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு? நீ எதை தள்ளிப்போ சொல்ற? அன்னமயா அன்னமய அத்தவா சைத்தன்யம், சைத்தன்யா. இந்த அன்னமயத்திலிருந்து தன்னை சொல்றாரு, இந்த அன்னமயத்திலிருந்து எதிர்க்க நீ இருக்க, இந்த அன்னமயத்தை தள்ளிப்போ சொல்றியா, இல்ல இந்த சைத்தன்யத்திலிருந்து நீ சைத்தன்யம் இருக்க இந்த சைத்தன்யத்தை தள்ளிப்போ சொல்றியா, என்னது எதை தள்ளிப்போ சொல்ற? அப்படி அப்ப என்ன அர்த்தம்னா, இங்க என்னமோ ஆதிசங்கரர் வந்து ஒரு பிராமணர், அவர் வந்து ஜாதி துவேஷம் பார்த்தா இப்படி இப்படி கதை கட்டிவாரு. இவர் வந்து ஆத்ம ஞானி, சரிங்களா? ஆத்ம ஞானி அங்க இல்ல, அது இல்ல விஷயம். அங்க இவர் நம்ம வந்து அங்க காசியில ரொம்ப அழகா குருதேவ் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். குறுகிய சந்தை, ரொம்ப குறுகலான சந்தை. மாடு எல்லாம் ஒரு அனந்த, அங்க என்ன ஒண்ணு விசேஷம்னா, அந்த காசியில இருக்கிற மாடு முட்டாது அப்படின்றாங்க. சரியா? இது வந்து மூட நம்பிக்கை அப்படின்லாம் வந்து நம்ம சொல்ல தெரியல. அங்க நேரடியா போய் பார்த்தாலே தெரியும், பயங்கரமா இருக்கும், மாட்டிக்குவோம் சந்தில்தான், எல்லாமே சின்ன சின்ன சந்து. ஐயோ என்னடா பாதியில எதுக்கு மாடு, நம்ம பாட்டு சைலண்டா இருந்தா அது அப்படியே போயிடும். கூட மாடு மேய்க்கிறவங்களாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முட்டவே முட்டல, இது நானே பார்த்தது, முட்டவே இல்லை, அப்படி போயிடுச்சது. ஆனா என்னன்னா, அவ்வளோ இருக்கு. இப்போ கோவிலுக்கு போகும்போது சுத்தமா போறோம் இல்லையா, நம்ம சுத்தமா கிளீனா போறோம், குளிச்சுட்டு போகும்போது எதிர்க்க இப்படி வராங்க, இடமே கிடையாது, நீ தள்ளிப்போ, இவ்வளவுதான் அது விஷயம். ஆனா எதிர்க்க இருக்கிறவர் இப்படி சொன்ன உடனே, அவர் இப்படி கேட்ட உடனே இவருக்கு புரிஞ்சிருச்சு இல்ல,
ஓஹோ இவர் என்ன சொல்றாருன்னு உடனே ஆதிசங்கரனும் சொல்றாரு அழகா அந்த மனிஷா பஞ்சவத்தனுடைய ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, நான் வந்து இத பார்த்து இந்த உன்னுடைய வெளி உடலை பார்த்தோம் இதை பார்த்தோம் நான் சொல்லல, சாண்டாளனா இருக்கட்டும் த்விஜனா இருக்கட்டும் பிராமணனா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் அவன் எனக்கு மனிஷா மாமன். ஆனா இந்த சமதர்ஷினக சமதர்ஷினி யாரோ இந்த சமதர்ஷி அனைத்திலும் ஆத்மாவை பார்க்கின்றவன், அவன் சண்டாளனாக இருக்கட்டும் பிராமணனாக இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் அப்புறமா சேர்த்துக்கணும் சத்திரியனா இருக்கட்டும் சூத்திரனாக இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும், ஆனா அந்த ஆத்ம ஞானியானவன் எனக்கு குருவாக நான் அவனை வணங்குவேன், அதனால உன்ன நான் வந்து ஏதோ துவேஷம் பண்ணதா எடுத்துக்கூடாது அப்படி இல்லை. இங்க நம்ம எதிர்க்க கொஞ்சம் தள்ளிக்கோங்கன்னு சொல்றது இல்லையா, கொஞ்சம் தள்ளிப்போங்க இல்லைன்னா நகர்ந்துக்கோங்க கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க நான் போகல இப்படின்ற அதுதான் அர்த்தம். அதுக்கு இதுக்கு வந்து இதை நம்ம வேற மாதிரி கற்பனை பண்ணிக்கூடாது, ரொம்ப அழகான விஷயம் அது சரிங்களா. அந்த அந்த பாட்டி எல்லாமே கிங் கங்காமுனி பிம்பி தேம்பரமணம் சாண்டால வாட்டி பகைய பூரே சாந்தனம் அஸ்தி காஞ்சனங்கட்டே கும்பையோர் வாம்பரே பிரத்யக் வஸ்துனி நிஸ்தரங்க சகஜானந்தாவ போதா புதவோ விப்ரோயம் சுபச்சோயம் மணிஷா கோயம் விபேத பிரமக. இவர் கேட்கிறார் என்ன பேதம் இருக்கு, அதாவது சூரியனுடைய பிரதிபிம்பம் சாக்கடையில விழுந்தாலும் கங்கை நதியில விழுந்தாலும் என்ன சூரியன் எதை பாதிக்க போதா, ஒண்ணுமே கிடையாது அதுக்கு. அந்த அந்த மாதிரி இந்த ஆத்ம சைத்தன்யம் இந்த இங்க சொன்னாங்க இல்லையா வித்யா வினைய சம்பண்ணி அதுல என்ன ஸ்வனி நாயில இருந்தா என்ன அஸ்தினி அதுல இருந்தா என்ன யானையில இருந்தா என்ன குதிரையில இருந்தா என்ன ஒரு சண்டால இருந்தா என்ன அது அதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. புரியுதுங்களா என்ன சொல்றாங்கன்னா, அது அவர் அப்படி சொன்ன உடனே இவரும் இவரும் அழகா பாடிட்டாரு இல்லையா, இவரும் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு ரொம்ப அழகா. அந்த ஆதிசங்கரரும் யார் வந்து இந்த நிலையில சமதர்ஷியாக இருக்கின்றானோ அனைத்திலும் சமமாக ஆத்மாவையே பார்க்கின்றானோ அப்படிப்பட்டவன் என்னுடைய குரு, அதனால எனக்கு எந்த விதமான வேதமும் அல்லன்றத அவர் சொல்லாம அழகா அந்த மணிஷா பஞ்சம்ன்ற பாட்டு மூலமாக விளக்குகிறார். இங்க அதுதான் சொல்ல வராங்க, இங்க இருக்குல்ல ஸ்வபாக்கே அங்க இருக்கும் அதே வார்த்தை அந்த மணிஷா பஞ்சத்துல வரும். ஓகே பண்டிதாக வித்யா வினய பண்டிதாகனா பண்டா எஸ்ய அஸ்தி பண்டா ஞானம் ஆத்ம ஞானம் ரெண்டாவது அத்தியாயத்துல பார்த்தோம்னா அந்த ஆத்ம ஞானிகள் மனித பிறவியிலேயே உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்ற வித்யா வினய சம்பன்னே பிராமணே சாஸ்திர அறிவுடைய பணிவுடன் கூடிய மனிதனிடத்தும் மனித குலத்திலேயே தாழ்ந்த வளர்ச்சியில் இருப்பவன் தாழ்ந்த நிலையில் இருக்கின்ற ஷொபாக்கே நாய் உண்கின்றவனாக இருக்கட்டும் இல்லைன்னா மிருகங்கள் கவி ஹஸ்தினி சுனி இதெல்லாம் என்ன சொல்ற மிருகங்கள் இனம் மனித இனத்துக்குள்ளேயே மற்ற இனத்திலையும் எல்லாத்திலையுமே சமதர்ஷினக இதுதான் ஜீவமுக்தி நிலை. ஒரு ஜீவமுக்தர் இருந்தார்னா எந்த விதமான விருப்பு வெறுப்புகளோ பேதங்களோ அவருக்கு இல்லை, எல்லாவற்றையும் தன் ஆத்மஸ்வரூபமாக பார்ப்பவர். இதுதான் ஃபைனல் பாயிண்ட், கடைசியாக சொல்றது இதுதான். ஓகே இப்போ இதுவும் வந்து இந்த ஜீவமுக்தி நிலையை சொல்றது தான், படிக்கலாம். பத்தொன்பதாம் ஸ்லோகம் இஹைவ தைர்ஜித சர்கஹ இஹைவ தைர்ஜித சர்கஹ இஹைவ தைர்ஜித சர்கஹ இஹைவ தைர்ஜித சர்கஹ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் ப்ரஹ்ம நிர்தோஷம் ஹி சமம் ப்ரஹ்ம நிர்தோஷம் ஹி சமம் ப்ரஹ்ம நிர்தோஷம் ஹி சமம் ப்ரஹ்ம தஸ்மாத் ப்ரஹ்மணி தே ஸ்திதாஹ தஸ்மாத் ப்ரஹ்மணி தே ஸ்திதாஹ தஸ்மாத் ப்ரஹ்மணி தே ஸ்திதாஹ தஸ்மாத் ப்ரஹ்மணி தே ஸ்திதாஹ சேர்ந்து படிக்கலாம்.
நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாஹ. ஓகே, இதுக்கான மீனிங் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். 8 மணி ஆயிடுச்சு. இந்த ரெண்டு பாட்டு 18-19 வந்து ஜீவன் முக்தி நிலையை குறிக்கிறது. சர்வகர்ம சந்நியாசம், அதனுடைய சர்வகர்ம சந்நியாசம் தத் பராயணாக, அங்கேருந்து ஆரம்பிக்குதுல, தத் பராயணாக, தன்னிஷ்டாக, ததாத்மானாக, தத் புத்தேக. அப்போ அது அதனால் அதுக்கு பலன் என்ன? அப்புனராவிருத்தி கச்சந்தி, மீண்டும் பிறவா நிலையை அடைகிறார்கள். அங்க வந்து விதேக முக்தியை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இங்க வாழும்போது என்ன ஜீவன் முக்தி நிலை? என்ன வாழும்பொழுது அவர்கள் ஆத்மாவாகவே இந்த உலகம் முழுவதையும் ஆத்மஸ்வரூபமாக பார்க்கிறார்கள். என்ன சொல்றாங்க அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.